ப்ரோ கபடி லீக் சீசன் லெவன் அதற்கான தமிழ் தலைவாசோட கேப்டன் யாரு அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கு பதில் இப்போ கிடைச்சிருச்சு எஸ் இப்போதைக்கு கோச்சஸ் அஃபிஷியலாகவே கேப்டன் யாருங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க போன வருஷம் மாதிரியே ஒரு கேப்டன் ரெண்டு வைஸ் கேப்டன் நீங்கள் தன்னையிலேயே பார்த்துருப்பீங்க அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டான விளக்கம் ஏன் சாகர் கேப்டனாக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்கு கோச்சஸ் கொடுத்த விளக்கம் என்ன தெரிஞ்சுக்கலாம் கூடவே சந்திரன் ரஞ்சித் தன் மாசான முத்து தமிழ் தலைவாஸ் டீம்ல சேர்ந்துட்டாங்களா அப்படிங்கிற கேள்விக்கும் இப்போ சேரானா ஒரு ஆன்சர் கொடுத்திருக்காரு அவங்க இருக்காங்களா இல்லையா அந்த டீடைலும் உங்களுக்காக இந்த வீடியோவில் காத்துட்டு இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் பல டீடைல்ஸை பற்றி நம்ம சேரானா உதயகுமார் அண்ட் பிளேயர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக நடந்த ப்ரெஸ் மீட்டில் ஸோ அதை பற்றின டீடைல்டான வீடியோ தான் இது ஸோ இப்போ வாங்க வீடியோ சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன் மினிட் ப்ளீஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டென்ட் போகிறதுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ரிக்வெஸ்ட் தான் சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எனபிள் பண்ணிருக்கோம் ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு வீடியோ போறதுக்கு இன்னும் மோட்டிவேஷனா இருக்கும் அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ நாம கண்டென்ட் எட்ரி ஆகும் ஸோ இங்கே தமிழ் தலைவாசோட ஒரு சில ப்ளேயர்ஸ் அண்ட் கோச்சஸ் இவங்களுக்கு வந்து ரீசெண்டாக ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறத வச்சிருந்தாங்க ஸோ அதுல நிறைய கேள்விகள் அவங்க கிட்ட கேட்கப்பட்டிருந்துச்சு முக்கியமாக கேப்டன் யாருங்கிறது அனௌன்ஸ் பண்ணிருந்தா ஆல்மோஸ்ட் அந்த ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க தான் சொல்லணும் சাগর வாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கேப்டன் யாரு வைஸ் கேப்டன் யாரு அந்த டீடைல் சொல்லி முடிச்சறேன் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உதயகுமார் தான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன்ஸ் அனௌன்ஸ் பண்ணி இருந்தார் கேப்டன் யாரு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவர் வந்து சாகர் ராதி ஏ பெருசா புகழ்ந்து தள்ளிட்டு சாகர் ராதி தான் இந்த டைமமும் கேப்டனா இருக்க போறாரு அப்படிங்கறத சொல்லியிருந்தார் பக்காவான சாய்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் சோ उदय குமாருமே சாகர் ராதியை தான் சூஸ் பண்ணி அண்ட் அது மட்டும் இல்லாம ரெண்டு வைஸ் கேப்டன்ங்க அப்பாயint பண்றோம் அப்படிங்கறதையும் சொல்லி இருந்தாங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோட ஃபேவரட் அண்ட் ஸ்டார் ரைடரா இருக்கற சச்சின் தன்வரைங்க வைஸ் கேப்டன் கூடவே போன வருஷம் வைஸ் கேப்டனா இருந்த சாகில் குலியாவுக்கும் நாங்க வைஸ் கேப்டன்சி கொடுக்கிறோம் அப்படிங்கறதையும் உதயகுமார் அண்ட் கூடவே சேரானா ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லிருந்தாங்க சோ தமிழ் தலைவாசோட கேப்டன் சாகர் ராதி வைஸ் கேப்டன் ரெண்டு பேர் இருக்காங்க சச்சின் தன்வர் அண்ட் கூடவே சாகில் குலியா சோ இப்போ அவங்க கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படிን பாத்தீங்கன்னா சாகர் ராதி ஏன் கேப்டன் ஆகணும் நிறைய பிளேயர்ஸ் டீம் இருக்கும்போது ஏன் சாகர் ராதியின் பர்టిక్యులரா கேட்டாங்க அவங்க சொன்ன பதில் ரொம்ப கிளியரா இருந்துச்சு அதாவது இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப காலமா டீம்ல இருக்கிற சீனியர் பிளேயர் அப்படிን பார்த்தா தான் சாகர் ராத்தி தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஃபெண்டருக்கு நம்ம கேப்டன்சி கொடுத்தா மட்டும்தான் அவங்களால டீம் கூட பேசி கோஆடினேட் பண்ணி டீமை வழிநடத்த முடியும் அதனால் நாங்கள் டிஃபெண்டருக்கு போயிருக்கோம் ரைடருக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரைடர் வந்து ரைட் போயிடுவார் அப்போ பெருசாக டீம்ஸ் வந்து கோஆடினேட் பண்ண முடியாதுங்கிறதுனால நாங்கள் டிஃபெண்டர்ஸுக்கு போயிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சாகர் ராத்திக்கிட்டே கேப்டன்சி ஸ்கில்ல பார்த்துருக்கோம் ஸோ அதனால தான் நாங்கள் அவரை வந்து கேப்டன்சிக்கு அப்பாயின்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருந்தாரு சேரானா சாகர் ராத்தி ஏன் கேப்டனாக இருக்கணும் அப்படிங்கிறத சூப்பராகவே விளக்கியிருந்தாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கொஷனுமே அவங்க கிட்ட எடுத்து வைக்கப்பட்டிருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே நிறைய பிளேயர்ஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் அப்படிங்கிறத கொடுக்குறீங்க அதாவது ஒரு பதவிங்கிறத கொடுக்குறீங்களே ஒரு கேப்டன் ரெண்டு வைஸ் கேப்டன் இது தேவைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுப்பப்பட்டிருந்துச்சு அதுக்குமே சேரானா கிளியராக ஒரு டீட்டெயில் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாரு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேருமே சாகில் குலியா சச்சின் சாகர் எல்லாருமே கேப்டன்சிக்கு தகுதி உடையவங்க தான் பட் இங்கே நாங்கள் சாகரை வந்து கேப்டன் ஆக்கிட்டோம் அண்ட் சச்சின் வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் டிபார்ட்மெண்ட்டை வந்து லீட் பண்ணவும் அண்ட் அவர் ஒரு ஸ்டார் ரைடர் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒரு ரைடர்ங்கிறதுனால வைஸ் கேப்டன் ஆக்கியிருக்கோம் அண்ட் சாகில் குலியாவும் சாகர் அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பிளேயர் தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் அதனாலையும் நாங்கள் அவரை வந்து வைஸ் கேப்டன் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமான ஒரு பதிலாக சொல்கிறார் அண்ணா அண்ட் அவங்க கிட்ட அடுத்து எடுத்து வைக்கப்பட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்குவாடு தமிழ் தலைவாசில் பேலன்ஸ்டாக இருக்கா ஏன் அப்படின்னு கேட்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனேரி பல்டன் மாதிரி உங்களால் சாம்பியன்ஷிப் அடிக்க முடியுமா இந்த வருஷம் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டிருச்சு ஸோ அதுக்கு வந்து உதயகுமார் சொல்லியிருந்தாரு கார்னர் ரெண்டு பேர் பேலன்ஸ்டா இருக்காங்க கவர் ரெண்டு பேர் பேலன்ஸ்டா இருக்காங்க ரைட் ரைடர்ஸ் மட்டும் இல்லாம இருந்தாங்க இந்த டைம் ரைட் ரைடர்ஸ் நாங்க எடுத்துட்டோம் சச்சின் தன்வரே தரேந்திர கண்டோலா இருக்காரு ஒரே குறி பிளே ஆஃப் இல்லை ஃபைனல் மட்டும்தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு ஜே உதயகுமார் ஸோ இந்த டைம் நாங்கள் நிறைய பிளான் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இந்த டைம் கண்டிப்பாக நாங்கள் ஃபைனல் போவோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் சேரான கிட்ட ஒரு கொஸ்டின் வைக்கப்பட்டிருந்துச்சு வழக்கமாக எல்லாருமே கேட்குற அந்த கொஸ்டின் தான் தமிழ்நாடு பேஸ் பண்ணால் இந்த ஃப்ரான்ச்சைஸில் ஏன் தமிழ்நாடு பிளேயர்ஸ் இல்லை அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அவர் சொன்ன பதில் நானுமே ஒரு தமிழ்நாடு பிளேயர் தான் என்னாலையுமே இங்கே தமிழ் தலைவாசல் ஆட முடியல தான் அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டான விஷயம் தான் பட் இங்கே எங்களுக்கு யார் தேவையோ நாங்கள் அவங்கள தான் எடுக்க முடியும் ஆக்ஷனில் போயிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ஒரு கவர் வேணும் அப்படின்னா கவரை தான் எடுக்க முடியும் இப்போ ஒரு கார்னர் வேணும்னா கார்னர் தான் எடுக்க முடியும் ஸோ எங்களுக்கு கவர் வேணுங்கிறதுக்காக தமிழ்நாடு பிளேயர் ஒரு கார்னர் பிளேயர் வந்தார்னா அவர் எடுத்து நாங்கள் பெஞ்சில் சும்மா உட்கார வைக்கிறதுக்கு நாங்கள் அப்படி எடுக்காமல் இருந்தோம்னா அவர் வேறு டைமுக்கு போய் நல்லா பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு அந்த மாதிரி பல பிளேயர்ஸ் பிகே இல்லை இப்போ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க தமிழகத்தை சேர்ந்தவங்க ஸோ நாங்கள் எடுத்து சும்மா உட்கார வைக்கிறதுக்கு எதுக்கு நாங்கள் எடுக்கணும் எடுக்காமல் இட்டாவாச்சு வேறு டைமில் போய் ஆடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி சேரானா சொல்லியிருந்தார் அவர் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் ஏன்னா தமிழ் தலைவாசலாம் ஆல்ரெடி ஆல்ரெடி செவன் அதாவது ஸ்டார்டிங் செவன் அப்படிங்கிறது செட் பண்ண ஒரு டீம் அப்படி இருக்கிறப்போ அங்கே யாரையுமே எடுத்து உள்ள திணிக்க முடியாது அப்படிங்கிறத மட்டும் தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதனால மட்டுமே தமிழ் கலையவாசம் வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸ் மேல கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் அதுதான் சேரானாவுமே சொல்லியிருந்தாரு அண்டு கூடவே நம்மளோட டிஎன் ரகு சார் வந்து சச்சின் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு வழக்கமாக ஐ பிரைஸுக்கு போற ஒரு ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரை எடுத்து பார்த்து தரும் மேல அதனால பர்ஃபார்மன்ஸ் வராமல் போயிடும் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு அதுக்கு சச்சின் சொன்ன பார்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு அதை பத்தி பத்தி கவலை இல்லை என்ன நம்பி எடுத்திருக்காங்க நான் ஆடுவேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு சோ அத கேட்க நல்லா இருந்துச்சு அண்ட் இன்னொரு விஷயம் நரேந்தர் கிட்ட கேட்கப்பட்டிருந்துச்சு என்ன அப்படின்னா சதுவுமே டிஎன்ஆர் அவர் தான் கேட்டிருந்தாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நரேந்திரன் உங்களுக்கு வந்து பொட்டான்சியல் இருக்கு நீங்க நினைச்சிருந்தா டீம்ல இருந்து வெளியே போயிருக்கலாம் வேற டீம் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருப்பாரு ஏன் நீங்க இன்னும் தமிழ் தலைவாசல இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சிருப்பாரு அதுக்கு நம்மளோட நரேந்திரன் சொன்ன பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னா நான் ஆனது நான் உள்ள வந்தது தமிழ் தலைவாசி டீம்ல தான் கடைசி ரெண்டு சீசன் தான் அங்கதான் நான் ஆடி இருக்கேன் பட் அந்த டீம் என்னால பைனலுக்கு கொண்டு போக முடியலையே அப்படின்னு இருக்கு இந்த டைம் நாங்க பைனல் எடுக்க நம்பிக்கையும் எனக்கு இருக்கு அதனாலதான் நான் இன்னுமே இங்க இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு எனக்கு இந்த டீம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருந்தாரு இந்த மாதிரியான சில விஷயங்களும் அந்த டீம் கிட்ட கேட்டு வைக்கப்பட்டிருந்துச்சு அண்ட் அபிஷேக் கிட்ட நீங்க நிறைய அவசரப்படுறீங்களே எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஆர் சார் வந்து கேட்டிருந்தாரு நிறைய கொஸ்டின் வந்து கிட்ட வச்சிருந்தாரு சோ அதுக்கு அபிஷேகோட பதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒண்ணுதான் சேரானா அவர்கிட்ட இருந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இப்போ டீச் பண்ணிருக்காரு இந்த டைம் புது அபிஷேக பாப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்லியிருந்தாரு ஸோ அதுவுமே கொஞ்சம் கேட்க நல்லா தான் இருந்துச்சு ஸோ இப்போ நான் முக்கியமான அப்டேட்டுக்குள்ள வரேன் சந்திரன் ரஞ்சித் மாசான முத்து டீம்ல எடுக்கப்பட்டிருக்காங்களா என்ன நியூஸ் அப்படிங்கிறத நான் சொல்றேன் சேனா கேட்டிருந்தாங்க இல்லையா தமிழ்நாடு பிளேயர்ஸ் யாருமே டீம்ல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் ஃபர்ஸ்ட் சொன்ன பதில் என்னன்னா இப்போ அபிஷேக் இருக்கான் இது ரெண்டு பிளேயர்ஸ் இப்போ எங்க கூட தான் இருக்காங்க அவங்களுக்கு நாங்க அப்ரூவல் கேட்டிருக்கோம் அப்ரூவல் மட்டும் வந்துச்சுன்னா அவங்களும் டீம்ல ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத சேரா சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா இப்போதைக்கு சந்திரன் ரஞ்சித் அண்ட் மாசான முத்து தமிழ் ஸ்குவாட்ல தான் இருக்காங்க பட் பிராக்டிஸுக்கு ஹெல்ப் பண்ண மட்டும் இப்போதைக்கு இருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா அபிஷியலா இன்னும் அவங்க சைன் பண்ண படலங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பட் அதற்கான எல்லா வேலைகளையும் இப்போதைக்கு தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது ப்ரோ கபடி மார்ஷல் நடத்துறாங்க இல்லையா அவங்க கிட்ட அப்ரூவலுக்கு இப்போதைக்கு அனுப்பிச்சிருக்காங்க சந்திரன் ரஞ்சித் அண்ட் மாசான முத்துவ நாங்க பிளேயர்ஸா எடுத்துக்கலாமா அப்படிங்கிறதுக்கான அப்ரூவல் இப்போதைக்கு அங்க போயிருக்கு அவங்க அப்ரூவ் பண்ணாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அபிஷியலா தமிழ் தலைவாஸ் பிளேயர்ஸ் அப்ரூவ் பண்ணலனா ரெண்டு பேரும் பிராக்டிஸோட வீட்டுக்கு வந்துருவாங்க ஸோ இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் சோ சந்திரன் ரஞ்சித் அண்ட் மாசான முத்து ரெண்டு பேருமே ஸ்குவாட்ல ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ வெயிட் பண்ணி என்னங்கிறத தெரிஞ்சுப்போம் ஸோ ஓவராலா இந்த பிரஸ் மீட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகளுக்கு இப்போ பதில் அப்படிங்கிறது கிடைச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் ஸோ இங்க தமிழ் தலைவா சொல்ல அப்ரோச்சஸ் என்ன எப்படி இருக்க போது எல்லாமே மேக்சிமம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அண்ட் முக்கியமா உதயகுமார் அண்ட் சேரா கோச்சஸ் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அபிஷேக் சச்சின் சாகர் ராத்தி நரேந்தர் கண்டோலா இவங்களும் முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க மேக்ஸிமம் எல்லாருமே இந்த ப்ரெஸ் மீட்டில் தமிழில் தான் பேசியிருந்தாங்க சச்சின் நரேந்தர் ஹிந்தியில் பேசினாங்க அதுவுமே டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது தமிழுக்கு நிறைய அப்டேட்டுக்கு இங்கே டீட்டெயில் அப்படிங்கிறது கிடைச்சிருந்துச்சு அதை உடனே உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அவசர அவசரமாக நான் மேக் பண்ணுறேன் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ